கட்டிய பாப்போமா? பெல்ல கட்டி என்ன பண்ற? குட்டிய கொஞ்சம் காமியே. பெல்ல கட்டி குட்டிய கொஞ்சம் காமிமா. உங்க குட்டியா? இவங்க தான் உங்க குட்டியா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், முத்து நகரத்து முத்துக்களின் முத்தான வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எங்கள் லட்டு குட்டியோட லைஃப் ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம். லட்டு குட்டி பிறந்தது வந்து ஜூன் மந்த்து 4th தான் பிறந்தான். லட்டு குட்டி தான் வெள்ளக்கட்டியோட ஃபஸ்ட்டு பேபி, ஃபஸ்ட்டு ஒன் அண்ட் ஒன்லி பேபி. கொஞ்ச நேரம் அழகாக இருக்கே. வாயில கப்பி கொண்டு போய் இழுத்து போட்டு நீங்க கொண்டு வச்சிரு. நாங்க வந்து வெள்ளக்கட்டி குண்டு குண்டு இருக்கும் போது உள்ள எப்படியும் 3-4 குட்டி இருக்கும் போலன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணோம். ஆனா அந்த 3-4 குட்டியை சேர்த்த மாதிரி ஒரே ஒரு குண்டு லட்டு குட்டி வந்து பிறந்துட்டான். வெள்ளக்கட்டி வந்து கரெக்டா 1.5 இயர் இருக்கும் வெள்ளக்கட்டிக்கு. இப்பதான் ஃபர்ஸ்ட் குட்டி போட்டிருக்கு. அந்தளவுக்கு வெள்ளக்கட்டி க்ளோஸ் கிடையாது. வெள்ளக்கட்டி வந்து ஒரு டிஸ்டன்ஸ்லேயே தான் மெயின்டைன் பண்ணும். பால் ஊற்றி வச்சா குடிப்பாங்க, போவாங்க, அந்த மாதிரி தான் இருப்பாங்க இந்த மேடம். அதனால் லட்டு குட்டி ஃபஸ்ட் டைம் வந்து நாங்கள்லாம் கையில் தூக்கி தூக்கி பார்த்து விளையாண்டதும் வெள்ளக்குட்டி வந்து உடனே ஒரு 2 டேஸில் இடத்த மாற்றிட்டு எங்கள் வீட்டிலே மாடியில் கொண்டு போய் வச்சிருச்சு. லட்டு குட்டியை வந்து பார்க்க முடியல. 30 டேஸ் இருக்கும், 25-30 டேஸ் ஆனதுக்கப்புறம் தான் லட்டு குட்டி அழகாக வெளியில் வந்து எட்டி பார்த்தாங்க. எட்டி பார்த்துட்டு உள்ளே திருப்பி ஓடணும்ல, மூஞ்சியை மட்டும் ஒழிச்சு வச்சுட்டு உட்காந்துருந்துச்சு. அப்படியே பிடிச்சி அழகாக தூக்கிட்டு வந்துட்டு எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் காமிச்சு எல்லோரும் ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லி வச்சு கொஞ்சிட்டு இருந்தோம். அப்புறம் திருப்பியும் கொண்டு போய் மாடியிலே விட்டோம். அப்பையும் அந்த கபோர்டுக்குள்ளெல்லாம் ஒளிஞ்சு ஒளிஞ்சு இருந்து எட்டி எட்டி பார்த்துட்ருக்கோம். இப்போ கொஞ்சம் நல்லா பெருசாக வளர்ந்துருச்சு. நல்லா அவங்க அம்மா கூட சேர்ந்து குதிச்சு குதிச்சு விளையாண்டுட்டு இப்போ வந்து நம்மளை பார்த்தோன்னா ரொம்பலாம் ஓடி ஒளியிறதில்லை. நின்று அவங்க அம்மா பக்கத்துலேருந்து பார்த்துட்ருக்கோம். மற்ற டைம் அவங்கள பார்க்கவே முடியாது. அம்மா இருந்தால் மட்டும்தான் வெளியிலே வரும். அம்மாட்ட நல்லா பாலை குடிச்சிட்டு நல்லா அங்கேயே அம்மாக்கிட்ட மேலே குளிச்சு குளிச்சு விளையாண்டுட்டு உள்ளே போய் ஒளிஞ்சிப்போம். இந்த ஏரியா அழகி வந்து வெள்ளக்குட்டி தான், அவ்வளோ அழகாக க்யூட்டாக இருக்கும். அதனால தான் நாங்கள் அதுக்கு வந்து வெள்ளக்கட்டி அப்படின்னு பேர் வச்சோம். அப்படியே என்ன சொல்கிறது, பால்கோவா மாதிரி ஒயிட்டாக இருக்கும், வெல்வெட் கிளாத் மாதிரி இருக்கும். மற்ற பூனைக்கு வந்து ஸ்கின் இந்த மாதிரி இருக்காது, முடியெல்லாம் தனித்தனியாக அப்படி தெரியும். இதுக்கு வந்து அப்படி கிளாத் மாதிரி இருக்கும், செம்ம க்யூட்டாக இருக்கும். வெள்ளக்கட்டி குட்டி போட்டதுக்கு அப்புறமும் அவ்வளோ க்யூட்டாக இருக்குது. இப்போ வெள்ளக்கட்டி இன்னொரு ரவுண்டு 2வது குட்டியும் போட்டுருச்சு. இப்போ வந்து 3 குட்டி போட்டிருக்கு. அதை பற்றின வீடியோலாம் நம்ம அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். வெள்ளக்கட்டியும் லட்டு குட்டியும் அவ்வளோ சேட்டை பண்ணுவாங்க. லட்டு குட்டி சும்மாவே இருக்கக்கூடாது, அவங்க அம்மாவை போட்டு டார்ச்சர் பண்ணிகிட்டு இருக்கோம். மேலே ஏறி குதிச்சு விளையாடையும், வாழை பிடிச்சி கடிக்கும், காலை பிடிச்சி கடிக்கும். இந்த விளையாட்டை நாள் பூரா பார்த்துட்டே இருக்கலாம், அவ்வளோ க்யூட்டாக இருக்கும். நல்லா சாப்பிட பழகுனதும் குட்டியை வந்து கீழே கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. இவ்வளோ நாளாக மாடி வீட்டு மகாராஜா மாதிரி வாழ்ந்துட்டு இருந்தாங்க லட்டு. இவங்க எல்லாருமே தான் எங்கள் வீட்டில் வந்து இப்போதைக்கு இருக்கிறது. ஒயிட் கேட் வந்து வெள்ளக்கட்டி, அதோட குட்டி வந்து ஒயிட் கேட்டு. பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருக்கிறது வந்து மூக்கி. அவங்க வந்து வெள்ளக்கட்டியோட ஃப்ரெண்டு, பாய் ஃப்ரெண்டு, அவங்களோட குழந்தை தான் அந்த லட்டு. பூஸ் வந்து மூக்கியோட மம்மி. எல்லாருமே ஒரே ஃபேமிலி, ஜாயின்ட் ஃபேமிலியாக இங்கே தான் இருக்காங்க. லட்டு குட்டி கூட மூக்கிலாம் கூட நல்லா விளையாண்டுட்டு இருக்கோம். மூக்கி இறந்ததுக்கு அப்புறம் தான் ஒரு லட்டுக்கு வந்து பேரே வச்சோம். அந்த 1 மந்த்தில் லட்டு வந்து நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிச்சு. லட்டு குட்டின்னு கூப்பிட்டா ஓடி வரும். அப்புறம் கொஞ்ச நாள்லேயே நம்ம கையெல்லாம் பிடிச்சி விளையாட பழகிருச்சு. கையை வச்சு வச்சு நாங்கள் விளையாட்டு காமிச்சிட்டே இருப்போம். அழகாக கைக்கிட்ட வந்திருந்து விளையாண்டுட்டே இருப்போம். எங்கள் அக்கா பாப்பா குட்டீஸ் எல்லாம் வீட்டுக்கு வந்தப்போ லட்டு போட்டு தோரத்து விளையாண்டுட்டு இருப்பாங்க. செம்ம ஃபாஸ்ட்டாக ஜம்ப் பண்ணி ஓடிடுவோம். லட்டு வந்து எங்களுக்கு எப்போவுமே பார்க்க ஒரு குட்டி சைஸ்லேயே தெரியாது, பெரிய சைஸ்லேயே அந்த மாதிரி இருக்கும். ஃபேஸ் பார்க்க க்யூட்டாக குட்டி பாப்பா மாதிரி இருக்கும், ஆனால் உருவத்தை பார்க்க அவங்க அம்மாவுக்கு ஈக்குவலாக ஃபாஸ்ட்டாக வளர்ந்து வந்துருச்சு. ஏன்னா லட்டு என்னது வச்சாலுமே சாப்பிடும், வெறும் ரைஸ் இருந்தால் கூட சாப்பிட்டுட்ருக்கோம். இதில் வெள்ளக்கட்டியும் பூஸும் இருக்காங்க. ரெண்டு பேரும் என்ன பண்ணுவாங்கன்னா பாலை மட்டும் உறிஞ்சி குடிச்சிட்டு ரைஸ் அப்படியே அடியில் வச்சுட்டு போயிடுவாங்க. அந்த ரைஸை ஃபுல்லாக சாப்பிட்டு காலி பண்ணுறது இந்த லட்டு பேபி தான். நண்டு வருது நரி வருது, நண்டு வருது நரி வருது. Thank you.
பாப்பா உங்க ரெண்டு பேருக்கு என்ன வேணும்? பாக்க குட்டியா இருக்கு. அதடிக்குது. நான் விளையாடுவேன், நான் விளையாடுவேன். லட்டு குட்டிக்கு நாங்க வந்து நல்லா சாப்பிடுறதுனால விதவிதமா ஃபுட் ஏதாவது வாங்கி வாங்கி கொடுக்கணும்னு ஆசைப்பட்டோம். ஃபர்ஸ்ட் விஸ்காஸ்லயே கிரேவி, சிக்கன் கிரேவி வாங்கி கொடுத்தா நல்லா சாப்பிடுச்சு. அதுக்கப்புறமா பால் வேணுமா? ரெண்டு இருக்கும். கொடுத்துட்டு இருப்பேன். அது வந்து பெரிய பூனைக்குட்டிக்கு கொடுக்குற ஃபுட்டு, அவங்ககிட்டருந்து இது பிடுங்கி சாப்பிட்ரும். அதனால் சரி கிட்டன்ஸ்க்குன்னு தனியாக வாங்குவோம், அதை கூட நம்ம பெரிய பூனைக்கு கொடுத்தா ப்ராப்ளம் இல்லைல்ல அப்படின்னு சொல்லிட்டு ட்ரோல்ஸில் தான் ஃபஸ்ட்டு குட்டி பேக் வாங்கி கொடுத்து டெஸ்ட் பண்ணி பார்த்தேன் சாப்பிடுதா அப்படின்னு சொல்லிட்டு. நல்லா சாப்பிட்டதும் அதுக்கப்புறமா பெரிய பேக் வந்து வாங்கினோம். அது ஆஃபரில் 3 பேக்கெட்டாக வாங்கியிருந்தோம். அதுவும் நல்லா சாப்பிட்டாங்க. லட்டு குட்டி வாங்க வா. என்னது வேணும்? என்னது வேணும்? மீனா வா, கீழே வா, இறங்கி வா, இறங்கி வா. ஓடி வந்துட்டியே வா. ஃபிஷ் வந்து ஸ்டார்டிங்கில் நாங்கள் சும்மா தான் கொடுத்துட்டு இருந்தோம். அப்புறம் எங்கள் மூக்கி லட்டோட டேடிக்கு வந்து உடம்பு முடியாமல் வைரஸ் இன்ஃபெக்ஷன் மாதிரி ஆகி இறந்து போயிருச்சு. அதோட ஸ்டோரி ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருப்போம். அதனால் அதுக்கப்புறமா வெறும் ஃபிஷ்லாம் கொடுக்கறது கிடையாது, ரைஸில் பாயில் பண்ணி மஞ்சள் தூள்லாம் போட்டு அப்படி தான் கொடுப்போம். யாருக்கு? பாப்பாக்கா. லட்டு கிண்ணத்தில் சோறு, இதை நல்லா மசிச்சு அதோட இதை மிக்ஸ் பண்ணி போடுவோண்ணே. ஃபுல்லாத்தையுமே ஊற்றிடுங்க, முழுசாகவே வெட்டுங்க. அப்படியா? ஆமாம், அப்படி ஃபுல்லாகவே வெட்டினா தான் உள்ளே இருக்கிறதெல்லாம் அப்படி வெளியில் வரும். என்ன இது, இது இதுதான் சிக்கனா? சிக்கன் வெட்டி போட்டிருக்காங்க. குட்டி குட்டி பீஸாக வெட்டி போட்டிருக்காங்கண்ணே. நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா ஆற வச்சுட்டு சோறு கூட இருக்கு, அதனால நல்லா. லட்டு லட்டு ரொம்ப பசிக்குதோம்மா. கடிச்சு வைக்குது, கடிச்சு வைக்குது. ஓடி லட்டுக்கு ஒரே பசி, அங்கே பார்த்தா பாலெல்லாம் தெரிஞ்சு போயிட்டு, என்னது சாப்பிடனே தெரியல. லட்டு யாருமா அடித்தா? சர்வா அடிச்சிச்சிட்டானோ? சர்வாவா அடித்தான்? நீ என்ன தூங்கிட்டா இருந்த? பசியில் என்னது தான் சாப்பிடன்னு தெரியல. ஆமாம், கை சிக்கன் கிரேவி வாசம் அடிக்குதா? ஆ, கடிச்சிடாதம்மா, அதுவே பசியில் இருக்கு. ஆமாம், கிட்ட போவாத. பயமே கிடையாது. ஆமா, வரக்கூடாது வீட்டுக்குள்ள, வரக்கூடாது. அங்க உட்காந்துரு, போ போ, அங்க உட்காந்துரு. வா வைப்போம், ஆறிட்டு வா வா, பூனை குட்டிக்கு வைப்போம். வாங்க வாங்க, கூப்பிடு. ரெண்டு பேருக்கும் பிடிக்குமான்னு தெரியல. வாசனையா இருக்கா? வாசனை பிடிச்சிருக்கா? வாங்க 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 வாங்க, கீழே இறங்கி வாங்க. சாப்பிட்டுருச்சா? இன்னும் இருக்கே. சிக்கனை மட்டும் எடுத்து சாப்பிடுதோ? என்ன குறைஞ்ச மாதிரியே தெரியல. ரெண்டு பேரும் கொல பசியில் இருப்பீங்கன்னு நினச்சேன், அப்படிதான் இருக்கு. லட்டுக்கு தான் ரொம்ப பிடிச்சி போச்சு போல. லட்டு குட்டி
பூனை சாப்பாடு திருடுறதுக்கு வரா. இவா ஒருத்தி எந்திரிச்சு ஓட கடிச்சு வச்சிரும் கையில. சிக்கனை மட்டும் சாப்பிட்டுருக்கு பாரு. இன்னும் லட்டு குட்டிக்கு போதுமா? நிறைய சோறு இஷ்டம் நினைக்கணும். அடுத்த நேரம் சோறை கொஞ்சம் கம்மி பண்ணுங்க. லட்டு குட்டி லாஸ்ட் மந்த் வரைக்கும் பால் குடிச்சிட்டே தான் இருந்தது. பால் குடிச்சிட்டே இருக்கும். வெள்ளக்கட்டியும் வயிற்றுல குட்டி இருந்தது. அப்படியும் அதை விடாது துரத்தி துரத்தி அது மேலே விழுந்து சண்டை போட்டு அது பால் குடிக்க விடாம அதை கடிச்சு கடிச்சு விடும். அப்படியும் போயிட்டு வெள்ளை கட்டிட்டு தான் போய் இருந்துட்டே இருக்கும். தூக்கிட்டுலாம் போல பிடிச்சி வச்சுக்கோ, பிடிச்சி வச்சுக்கோ. என்ன வேணும் ரெண்டு பேருக்கு? என்ன வேணும்? உன் கால் எப்படி இவ்வளோ பஞ்சு பஞ்சுன்னு இருக்கு? பஞ்சு பஞ்சு இருக்குன்னு சொன்னது குத்தி விடுறியா? இம்மா இம்மா பதுங்கி பதுங்கிருந்து பாய போறியா? ஏய் செருப்பை கடிக்க கூடாது. பஞ்சு பஞ்சுட்டு இருக்குன்னு சொன்னதும் என் காலெல்லாம் பிறண்டி வைக்க. எது அம்மா எது குட்டினே தெரியல. இவங்க தான் மம்மி. மம்மி மம்மி வெள்ளக்கட்டி. இவங்க குட்டி லட்டு குட்டி. லட்டு கண்ணம் நல்ல வெயிலில் உட்காந்துருக்காங்க ரெண்டு பேரும். நம்ம லட்டு குட்டி இது விரும்பி சாப்பிடுதான்னு பார்ப்போம். ஒன்று வந்து எங்கள் சித்தி வீட்டு பூனை. அதுக்கு பேர் வந்து பப்பு. ஃபுல் பிளாக்ல இருக்குல்ல அது. பப்பும் பிஸ்கட் நல்லா சாப்பிடும். ஆனால் பூஸ் வந்து பிஸ்கட் சாப்பிடவே சாப்பிடாது. இவங்க மூணு பேருக்கு தான் டெய்லியும் மார்னிங் ஒரு 6:30 to 7:00 வரைக்கும் நம்மளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. எப்படா பிஸ்கட் தருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்காக இந்த பிஸ்கட் வாங்கி வாங்கி போட்டுட்டு இருக்கேன். இதுவும் பியூர் பட்டு தான் மாற்றி மாற்றி வாங்கி கொடுப்போம். ஒரே பிஸ்கட் வந்து வாங்கி கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து ஸ்டொமக் அஃபெக்ட் பண்ணும் சொல்லிட்டு. வெள்ளக்கட்டி மேடம் மூஞ்சியை திருப்பி வச்சுக்கிட்டீங்களே, இங்கே காவிங்க மேடம். உங்க அம்மா வைங்க. ரெண்டு பேரும் வீட்டுக்குள்ளே என்னதான் பார்த்துட்டு இருக்கீங்க? ஆ என்னது வேணும்? என்னது வேணும்? என்ன போஸ் இது? ஏ லட்டு இது என்ன போஸ் கடல் கண்ணி மாதிரி உட்காந்துருக்க? கடல் கண்ணியா நீ? இது என்ன போஸ் உனக்கு? ஆ அப்படி முழுந்துடாத, அங்கே தலை ஃபுல்லாக அந்தரத்தில் தொங்குது. வாங்க வாங்க நம்ம டைனிங் ஏரியாவுக்கு போகலாம். நிறைய போயாச்சு மா. கால்கிட்டே இருந்தீங்கன்னா எப்படி போக முடியும்? பாப்பா அப்படியே கொஞ்சம் சாப்பிட்டில்ல நீ. அப்போ பூஸ் வந்து குட்டி போட்டிருந்தது. அந்த குட்டி வந்து லட்டு எதுவும் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக யாரையுமே உள்ள விடாது. வெள்ளக்கட்டியும் பூசுக்கு பயந்து உள்ள வராது. லட்டு குட்டியும் உள்ள வராது. வந்தாங்கனாலும் சாப்பிட்டுட்டு உடனே கிளம்பிடுவாங்க. உள்ள இருந்து விளையாடுறது அந்த மாதிரிலாம் கிடையாது. அந்த ஸ்டேஜில் வெளியில எப்படி தான் போய் இறந்துச்சுன்னு தெரியல. ரெண்டு நாளாக காணும். அப்புறம் ஒருத்தங்க சொன்னாங்க அங்கே ஒரு கேட் வந்து செத்து கிடந்தது அப்படின்னு சொல்லி தூக்கி தூர போட்டாங்க அப்படின்னு. மறுபடியும் அதெல்லாம் இருக்கும் அப்படின்னு நாங்களே கெஸ்ட் பண்ணிருக்கோம். எதுவும் வண்டியில் அடிபட்டுருச்சா, நாய் எதுவும் கடிச்சிருச்சா எதுவும் தெரியல. என்ன
பிறண்டு விக்கிற இன்னும் ஒரே விளையாட்டா இருக்கு இன்னைக்கு. லட்டு வந்து 5-6 மந்த்ஸ் தான் எங்க கூட இருந்தது, ஆனா அப்பவுமே அதை நாங்கெல்லாம் ரொம்ப மிஸ் பண்ணோம். என்ன ஒளிஞ்சிருக்கியா? எங்களால அதை காப்பாத்த முடியல, நாங்க தான் அதை வந்துட்டு வெளியில விட்டுட்டோம். அது பாக்குறதுக்கா நல்லா பெரிய கூடாது, ரோட கிராஸ் பண்றதுக்கெல்லாம் தெரியாது. டிசம்பர் 6th தான் லட்டு வந்து மிஸ் ஆனது. அன்னைக்கே அதை இறந்துருக்கும்னு நினைக்கிறேன். மூணு நாளாக அது இல்லைனா எப்போவும் வீட்டு பக்கம் வந்துருக்கும். மார்னிங் வந்து பிஸ்கட் சாப்பிட்லன்னா அதுக்கு எதுவுமே ஓடாது. காலையில் கதவு கிட்ட வந்து கூப்பிட்டு நம்ம எழுப்பியே விட்டுரும் பிஸ்கட் வேணும்னு சொல்லிட்டு. போனதுக்கு முந்தின நாள் எடுத்த ஃபோட்டோ இது. இது எல்லாமே தான் லட்டு ஞாபகமாக எங்கிட்ட இருக்கிற ஒரே வீடியோஸ் ஃபோட்டோஸ். லட்டோட சேட்டைகள் வந்து மறக்கவே மறக்காது. இப்போது நான் பூஸ் போட்ட குட்டியில் வந்து ஒன்று ஒயிட் கட் லட்டு குட்டி மாதிரியே தான் சேட்டை செம்ம சேட்டை பண்ணிகிட்ருக்கோம். அதை பார்க்கும் போதெல்லாம் லட்டு ஞாபகம்தான் வரும். நீங்கள் ஒரு கேட் லவராக இருப்பீங்க நம்புகிறேன், அதனால தான் வீடியோ எண்டு வரைக்கும் பார்த்துருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். செடி ஏன் கிடச்சிட்டீங்க? உனக்கு எங்கெல்லாம் விளையாட்டு உள்ளவா? தொடர்ந்து நம்ம சேனல்ல நிறைய கிட்டன்ஸ் பத்தின அப்டேட்ஸ் வந்துட்டே இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ச் பண்ணுங்க. கேட் மிஸ் ஆயிடுச்சு, இருந்தாலும் அடுத்தடுத்து குட்டி கேட்லாம் வரும்போது லட்டு குட்டியே திரும்பி பிறந்து வர்ற மாதிரி ஒரு ஹாப்பினஸ். அதனால் லட்டு குட்டி நீ எப்போதும் எங்கள் கூட இருக்கிறேன்னு நாங்கள் நம்புகிறோம்.